Students, now we are discuss about corrosion. Corrosion அப்படின்னா துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மெட்டல் கிராஜுவலாக டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். டிஸ்ட்ரக்ஷன் மீனிங் சிதைஞ்சு போகும். கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும் பொழுது. ஸோ அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதாவது அந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மாவோ இல்லை ஹைட்ராக்சைடு ஃபார்மாவோ இல்லை சல்ஃபைடு ஃபார்மாவோ கன்வெர்ட் ஆகிறப்போ மெட்டல் தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ் அதாவது மெட்டாலிக் கேரக்டர்ஸ் அங்கே இழக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் கரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டு கேட்டிலே பார்த்துருப்பீங்க, நார்மலாக வெயில் காலத்தில் நல்லா இருக்கும் அந்த கேட்டு, பட் ரெய்னி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அரிச்சு போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் பேர் என்ன, ரஸ்ட் ஆர் கரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த ரஸ்டுடைய கெமிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க. இதோடைய ஃபார்முலா நோட் பண்ணிக்கு ஒன் வேர்டில் வரும், Fe2O3XH2O. சரி, இப்போ நம்ம வீட்டிலே துருப்பிடிக்கும் பொழுது நல்லா பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், ரெடிஷ் ப்ரௌன் கலராக இருக்கும் இல்லையா. ஸோ அது எப்படி சொல்கிறோன்னா ரெடிஷ் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகியிருக்கும். எது மேலே, அந்த மெட்டலுடைய சர்ஃபேஸ் மேலே. சரி, இப்போது எப்படி இது இருக்கிற ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள். அயன், சரிங்களா, இங்கே பாருங்கள் இந்த ரியாக்ஷனை பாருங்கள். அயன் ரெண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஸோ எஃப்இ இது என்ன செய்யுதுப்பா, ரெண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் என்ன ஆகிடும், Fe2+ன்னு போடணுமா, 2 எலக்ட்ரான் லாஸ், அப்போது 2E-. ஸோ இதுதான் இந்த ஸ்டெப் தான் இங்கே போட்டு காட்டியிருக்கேன். ஓகே, ஒரு எலக்ட்ரான் அதாவது ஒரு அயன் ரெண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே 2Fe போட்டிங்கன்னா ஒரு எஃப்இ ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்தா 2Fe எத்தனை எலக்ட்ரான் இப்போ உனக்கு கொடுக்கும், 4 எலக்ட்ரானை கொடுக்கும் இல்லைங்களா. சரி, இப்போ இந்த 4 எலக்ட்ரானை வச்சு தான் அடுத்து நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். என்ன ரியாக்ஷன் நடக்கும் ஆனால், ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும். அதாவது O2 ஏரில் இருக்க ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் H2O அங்கேருந்து கிடச்ச 4 எலக்ட்ரான். ஸோ அதை எடுக்கும் பொழுது வாட்டர் என்ன மாறும் அப்படின்னா, இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கா, எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கும், அதே போல் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கும். மொத்தம் ஆக்சிஜனும் எத்தனை இருக்கும் உங்களுக்கு, 4 ஆக்சிஜன். ஸோ இப்போ சேரும் பொழுது என்ன வரலாம், OH வரலாமா. இந்த 4 எலக்ட்ரானை எடுத்து என்ன மாடுவாங்க, OH- எத்தனை OH- 4 இருக்கா, இப்போது 4 OH குரூப் ஒரு OH குரூப்பு ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு என்ன மாறிடுறாங்க அப்படின்னா 4OH-ஆக மாறிடுறாங்க, OH- மாறுறாங்க. இந்த மைனஸ்னால் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சுருக்குன்னு அர்த்தம். இங்கே 4OH அப்படின்னா 4 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ அடுத்த ப்ராசஸ் இப்போ இங்கே கிடச்சது இல்லாமல் இந்த OH. ஸோ இங்கே இதுதான் நடக்க போகுது. அந்த OH என்ன ஆகும் அப்படின்னா அயன் கூட சேரும், Fe2+ இருக்குல்ல இங்கே, இப்போ இது கூட சேர்ந்து Fe2+ மாறும். சரி, ஏன் 2 போடுறேன் எப்படின்னா இங்கே 2+ அப்படின்னா 2OH போடணும். ஸோ எகெயின் இதில் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது Fe2O3XH2O ப்ரொடியூஸ் பண்ணும், சரியா. அதுதான் நம்ம ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, புரியுதா. சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது ரஸ்ட்டில். ஒன்று ட்ரை கரோஷன், அனதர் ஒன் இஸ் வெட் கரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன். இதில் என்ன கொடுக்க மாட்டோம் அப்படின்னா வாட்டர், மாய்ஸ்டர் இருக்காது, அப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டரில் நடக்கூடியது ட்ரை கரோஷன். ஸோ இப்போ கெமிக்கல் அட்டாக் நடக்கும் மெட்டல் மேலே,
கரோஸ் லிக்யூடோ இல்லை ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹச்டிஎஸ் எஸ்ஓடு இந்த மாதிரி கேஸஸோ ஹை டெம்பரேச்சரில் நடக்கக்கூடியது. சரியா? இந்த ப்ராசஸ் அப்போது ஆக்சிஜன் வந்துட்டு மோர் ரியாக்டிவ் கேஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெட் கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர், இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர். ஸோ அதை தான் நம்ம வெட் கரோஷன் சொல்கிறோம். மாய்ஸ்டர் வந்து வெட் கரோஷன், மாய்ஸ்டர் இல்லைன்னா ட்ரை கரோஷன். இது எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் மெட்டலோட. வாட்டர் அப்படி இல்லைன்னா அக்வ சொல்யூஷனோ இல்லை ஆசிடோ ஒரு பேஸோ இருக்கும்பொழுது நடக்கூடியது. சரி, இது எப்படி நம்மளுடைய மெட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்குது. அதாவது அல்லாயை மாற்றிடலாம். இப்போ அல்லாய்ஸ்னால் என்ன? டூ ஆர் ஓர் மோர் மெட்டல் சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன? அல்லாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போது ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மெட்டலோடு சேர்த்தா அது துருப்பிடிக்காது. அதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தாவாலாம், சரிங்களா. அதே போல் சர்ஃபேஸ் கோட்டிங் நிறைய இருக்குது. ஒரு மெட்டில் இன்னொரு மெட்டல் மேலே கோட்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த உள்ளே இருக்க மெட்டல் கரோஷன் நடக்காது, சேஃப்டி ஆயிடுவாங்க. என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும்? கால்வனைசேஷன், எலக்ட்ரோப்ளேட்டிங், ஆனோடைசிங், அனதர் ஒன் இஸ் கேத்தோடிக் ப்ரொடக்ஷன். கால்வனைசேஷனுங்கிறது ஒன் மார்க்கில் வரக்கூடிய, நோட் பண்ணிக்கோ. அயன் மேலே ஜிங்கு கோட்டிங் கொடுத்தா அந்த ப்ராசஸ்க்கு பேர் கால்வனைசேஷன். ஓகே, செகண்ட் பார்த்தோன்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி தான். முன்னாடி கொடுத்த கால்வனைசேஷன் ப்ராசஸும் எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் கோட்டிங் கொடுப்பாங்க. அதே போல் தான் இதுலேயும் எலக்ட்ரோப்ளேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை கோட்டிங் கொடுக்கறது எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி. சரியா? அப்போது அந்த ப்ராசஸ்க்கு பேர் எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனோடைசிங் அப்படின்னா இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். உங்கள் மெட்டல் சர்ஃபேஸ் வந்து என்னவாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி மாற்றிக்கலாம். சரியா? அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் அலுமினியத்தில் யூஸ் பண்ணுறாங்க ஆனோடைசிங் ப்ராசஸில். கேத்தோடிக் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய மெட்டல் என்னவை ஆக்ட் ஆகுங்கன்னா கேத்தோட ஆக்ட் ஆகும். அதில் இருக்க அப்ளை பண்ணுறீங்களே மேலே ஒரு மெட்டல் கோட்டிங் கொடுக்குறீங்களே அது வந்து ஆனோட ஆக்ட் ஆகும். அது என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியாக கரோட் ஆகும், துருப்பிடிக்கும். அது வந்து அந்த எது கூட வந்து சப்போஸ் துருப்பிடிக்கிறதுக்கு சப்ஸ்டன்ஸ்லாம் வருதுன்னு வச்சிங்களேன் அது கூட இது சேர்ந்து இவனை காப்பாற்றி விட்டுடும். ஸோ அதனால் இதுக்கு பேர் சாக்ரிஃபிஷியல் மெட்டல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவன் ஆனோட ஆக்ட் ஆவான், அந்த சேஃப்டியான மெட்டல் வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து பாம்பன் பிரிட்ஜ் பார்க்குறோம். இந்த பாம்பன் பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வே பிரிட்ஜி ராமேஸ்வரத்தில் அந்த பாம்பன் ஐலாண்டும் அதே போல் இந்தியாவில் வந்துட்டு நிறைய பிளேசஸ் வந்து ஒன்றா சேர்க்குற இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு தான். இந்த 1914 ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பிரிட்ஜி. அதுக்கப்புறம் 2010 வந்துட்டு பந்த்ரா ஒரலி ஸ்டீலிங் அப்படிங்கிற சீலிங் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது இப்போ பெருசான பெரிய பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது என்ன ஆகிட்டுருக்கேன் இதை இங்கே சொல்கிற வரீங்க அப்படின்னா அந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்குல்லம்மா அது துருப்பிடிச்சிட்ருக்கு. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? அது வந்து சேஃப்டியாக மாற்றணும், சேஃப்டியாக கொண்டு வரணும். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய லாங்கஸ்ட் பிரிட்ஜ் நம்ம இந்தியாவில் முன்னாடி இருந்துச்சு இருக்குது. பட் என்ன ஆகுது அப்படின்னா துருப்பிடிக்குது. ஸோ துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய மெத்தடை நீங்களாம் கொண்டுட்டு வரணும். இதெல்லாம் நம்ம இதில் நம்முடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு ரெக்கார்டு மாதிரி. ஸோ இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? துருப்பிடிக்காத விடக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஏதாவது புது புது மெத்தடை கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய ஃப்யூச்சரில்.